பிளேட்லெட் குறைய குறைய ரத்தம் வந்து கசியிற தன்மையை அதிகப்படுத்துது. நோயாளிக்கு என்ன ஆகுது, மூச்சு திணறல் ஏற்படுது. அது காரணம் லங்ஸில் போய் அந்த ஃப்ளூயிட் சேருது. வாமிட்டிங் நிற்காமல் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பித்தல் பையில் ஒரு வீக்கம் ஏற்படும். ஸோ முதல் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு நான் ஸ்ட்ரக்சரல் ஆன்டிஜென் NS1 அப்படின்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவாக இருக்கும். நாலாவது நாள் அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் எப்பெல்லாம் ஒரு நோயாளிக்கு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனுடைய தாக்கம் வருதோ அவங்களுக்கு கூடவே நம்ம இது வரைக்கும் பேசிக்கொண்டிருந்ததை பற்றி ஒரு சின்ன ஒரு ரெசியூம் ஒரு ரிவ்யூ மாதிரி வைக்கலாம். ஒன்று, டெங்கு காய்ச்சல்ன்றது ஒரு தானாகவே வந்து போகிற ஒரு காய்ச்சல். இதுக்கு காரணம் ஒரு முக்கியமான ஒரு கொசு, ஒரு வைரஸ். அந்த வைரஸ் வந்து உடம்பில் வரும்போது மாத்திரமே அந்த நபர் வந்து இந்த டெங்கு காய்ச்சலுக்கு ஆளாகிறார். இது வந்து முதல்ல ஜுரம் இருக்கும். அந்த ஜுரம் வந்து முதல் ரெண்டு நாள் அதிகமாக இருக்கும், அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை அடுத்து தொடர்ந்து ஏற்படுகிற சில மாற்றங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்னு சொன்னேன். அது ஏன் கேட்டிங்கன்னா, அந்த திரவ பகுதி வந்து இரத்த குழாயிலேருந்து கசிந்து மற்ற இடத்துல போய் அது சேர்ந்ததுனால ரத்தம் வந்து இறுகி போகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாகுது, ரத்தம் வந்து சுண்டி போகுது, பிளட் ப்ரெஷர் குறையுது, பல்ஸ் ரேட் அதிகமாகுது. இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது இந்த பிளட் ப்ரெஷர் குறைய 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 என்ன ஆகுதுன்னா, இந்த ரத்தத்தினுடைய சர்க்குலேட்டிங் பிளட் வால்யூம் குறையும் போது இதனால் மற்ற உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிளேட்லெட் குறைய குறைய ரத்தம் வந்து கசியிற தன்மையை அதிகப்படுத்துது. ஸோ ப்ளீடிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பல் விளக்கும் போது ஈரிலேருந்து ரத்தம் கசியலாம், இருமும்போது ரத்தம் வரலாம், வாமிட் பண்ணும்போது ரத்தம் வரலாம், மோஷனில் ரத்தம் போகலாம், எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம். அதே சமயத்தில் தோல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தடிப்பு தடிப்பாக ஆகி ஒரு ரேஷ் மாதிரி வரும். ஸோ ஃபீவர் வித் ரேஷ் மாதிரி சிவசிவப்பு தன்மையாக ஆகிடும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு டெங்கு காய்ச்சலினுடைய ஒரு தன்மைகள். ஸோ இப்போது இந்த மற்ற உறுப்புகள் உள்ளுறுப்புகள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளே ஆகும்போது நோயாளிக்கு என்ன ஆகுது, மூச்சு திணறல் ஏற்படுது. அது காரணம் லங்ஸில் போய் அந்த ஃப்ளூயிட் சேருது. வாமிட்டிங் நிற்காமல் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பித்தல் பையில் ஒரு வீக்கம் ஏற்படும். அதே சமயத்தில் வயிற்றுலேயும் நீர் சேர ஆரம்பிச்சிடும். வயிற்றுக்குள்ளார புண்ணு ஏற்படும், அதான் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நோயாளியினால் சரிவர ஆகாரம் சாப்பிட முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ். இப்போ வரைக்கும் கூட நம்ம நோயாளியை கவனமாக கவனிச்சிட்டா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனவே இந்த டெங்கு காய்ச்சல்ன்றதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். இது ஒரு சாதா காய்ச்சல்னு யாருக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது இந்த காலகட்டத்தில் இது ஏன் டெங்கு காய்ச்சலாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒவ்வொரு பெற்றோருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், ஒவ்வொரு ஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட நபருக்கும் இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை, மருத்துவரை அணுகுங்க. உங்களுக்கு வேறு கம்ப்ளைண்ட்டு கூட இருக்கலாம், அது டைஃபாய்டு கூட சேர்ந்துருக்கலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் எந்த ஃபீவரில் இந்த மாதிரியான ஒரு தோற்றங்கள் இருக்குதோ அப்போது சந்தேகப்படுவது தான் முதல் படி. இது ஏன் டெங்கு காய்ச்சலாக இருக்கக்கூடாது? இப்படி நம்ம கவனிக்க தவறி, இல்லைங்க அவருக்கு வேறு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான மாற்றங்களை கண்டுபிடிக்கிறதுல தாமதம் ஏற்படுகிறது. இதான் நான் சொல்ல வர்றது. அதனால் எந்த ஜுரம் இருந்தாலும் நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, இது ஏன் டெங்குவாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வச்சுட்டு, அதே சந்தேகத்தை நீங்கள் போய் சொல்லுகிற காண்பிக்கிற மருத்துவரிடமும் உங்கள் சந்தேகத்தை தயவுசெய்து சொல்லிவிடுங்க. ஏன்னா அந்த மருத்துவர் வந்து சில சமயங்களில் வேறு ஒரு டயக்னோசிஸ்க்கான அறிகுறிகள் இருக்கும்போது அதுவாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில சமயங்களில் ஒரு எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே எந்த காலகட்டத்தில்
ஒரு ஒவ்வொரு ஜுரத்துக்கும் ஜுரம் வந்திருக்கிற நோயாளியும் இது டெங்கு காய்ச்சலாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வைக்கு நீங்கள் உங்களை வச்சுட்டீங்கன்னா சேஃப். அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், டெஸ்ட் எடுத்து பார்ப்பார். ஸோ முதல் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு இந்த நான் ஸ்ட்ரக்சரல் ஆன்டிஜென் NS1 அப்படின்னு சொல்கிறோம், இது பாசிட்டிவாக இருக்கும். நாலாவது நாள் அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் இந்த IgM அப்படின்ற ஒரு ஆன்டிஜென் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் IgG பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயங்களில் எப்பெல்லாம் ஒரு நோயாளிக்கு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனுடைய தாக்கம் வருதோ அவங்களுக்கு கூடவே மற்ற இன்ஃபெக்ஷனும் வருவதற்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகவே தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இதோடையே வேறு இன்ஃபெக்ஷனும் இருக்குதா அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு பிளட் கல்ச்சர் எடுத்து பார்ப்போம், யூரின் கல்ச்சர் எடுத்து பார்ப்போம், ஒரு எக்ஸ்ரே செஸ்ட் எடுத்து பார்ப்போம், டைஃபாய்டு இருக்குதான்னு பார்ப்போம், மலேரியா இருக்குதான்னு பார்ப்போம், உண்ணி காய்ச்சல் இருக்குதான்னு பார்ப்போம், எலிக்காய்ச்சல் இருக்குதான்னு பார்ப்போம். இப்படி இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபீவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து போகிற ஜுரத்தை கண்டிப்பாக நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து எரரை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சலுக்கு பொதுவாக சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு தான். அதிகமான அளவில் இந்த பேரஸ்டமால் கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லது. ஏன்னா ஏற்கனவே இந்த வைரஸினுடைய தாக்கத்தினால லிவர்னுடைய ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஜுரம்னு வரும்போதெல்லாம் ஒரு 650 மில்லிகிராம் 1 கிராம் பேரஸ்டமால் மாத்திரையை ஒரு நாளைக்கு 4-5 தடவை சாப்பிட்டீங்கன்னா அதுவே வந்து லிவர் டாக்ஸிசிட்டி அதிகம் பண்ணும். இதை நான் ஒரு கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ அதிகமான அளவில் ஜுரத்தை குறைக்கிறதுக்கான முயற்சி பேரஸ்டமால் மூலமாக எடுத்துக்கிறது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சீரியஸான லிவர் டாக்ஸிட்டியை கொண்டு போய் விடும். ஆகவே மருத்துவரை நீங்கள் அணுகி அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செஞ்சு அவர் சொல்கிற ஆலோசனைகளெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி தேவையான அளவு டெஸ்ட்டுன்றது ரொம்ப டெஸ்ட்டெல்லாம் வேண்டாம், வர்றது டெங்குவான்னா இதுக்கு தினப்படி தினம் தினமும் அந்த பிளேட்லெட் கவுண்ட்டும் அந்த ஹீமோக்ளோபினும் WBC கவுண்ட்டையும் செக் பண்ணி லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்போ அடிக்குவேட்டாக ஹைட்ரேஷன் பண்ணாலே போதும். ஸோ திரவத்தன்மையை இந்த சத்து அதிகமான அளவில் நம்ம போதுமான அளவில் நம்ம கொடுக்கும்போது என்னாகுதுன்னா அந்த டீஹைட்ரேஷன், ஹைப்போடென்ஷன், லோ பிபி இதெல்லாம் நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணும்போது அந்த உள்ளுறுப்புகள் சேதம் வந்து பாதிக்கப்படுவதை உண்டாவதை நம்ம ரொம்ப வெகுவாகவே குறைச்சிடலாம். ஸோ ஒரு 7 நாள் அந்த பாதிக்கப்பட்ட நபர் நல்லபடியாக வந்துட்டார்னா அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ யூஷுவலாக இந்த ஜுரத்துக்கு 7 நாள் காய்ச்சல்னு கூட சொல்கிறோம், பிரேக் போன் ஃபீவர்னு சொல்கிறோம். இந்த ஃபீவர் அதோட இந்த ப்ளீடிங் ஒரு உடம்பெல்லாம் தட்டு தட்டு ஆகிறது, ரேஷ் மாதிரி வர்றது, இதெல்லாம் சில பேர்த்துக்கு என்னாகும்னா ஒரு அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு உடனே அதுலேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். லேடிஸுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு வேளை இந்த டெங்கு வரும்போது அதிகமான அளவில் உதிரப்போக்கு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். அதே போல் ஒரு சொத்தப்பல் இருந்தால் அதுலேருந்து இரத்த கசி ஆரம்பிக்கும். ஆகவே நம்ம தினமும் நோயாளியை தரவாக பார்த்து அதுக்கான முயற்சிகளை நம்ம ஏற்படுத்தி அடிக்க வேண்டாம் ஹைட்ரேஷன் பண்ணி ஒரு சிம்பிள் மெடிசின்ஸ் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா நோயாளிக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் நல்லாகி கண்டிப்பாக அவர் திரும்பவும் ஆரோக்கியமாக வாழ்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.